Hi friends, welcome to Vedha Fish Farm. So, இன்னைக்கு நம்ம வந்து நம்மட்ட இருக்க ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரெடி பண்ண போறோம். அதுல வந்து பிளான்ஸ் வளர்க்க போறோம். ஆல்ரெடி கொஞ்சம் நம்ம நிறைய ஃபிஷஸ் எல்லாம் வச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லா எல்லாத்துலயும் கொஞ்சம் நிறைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸும் வாங்கி போட்டுருக்கோம் நம்ம. அதுல வந்து ஓரளவுக்கு போட்டாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறத வந்து நம்ம ரெடி பண்ணி அதில் வந்து நம்ம வந்து பிளான்ஸ் வளர்க்கலாம். ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து நீங்கள் பழைய எறும்பு கடையில் வாங்கிக்கலாம். அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா இந்த மாதிரி உடச்சு கொடுப்பாங்க. இதில் வந்து இந்த மாதிரி லீக்காக இருக்கிற எல்லாத்தையும் இந்த மாதிரி ஓட்டாக இருக்கிற எல்லாத்தையும் வந்து அடைச்சிருங்க. நான் வந்து இது வந்து நம்ம இது சிலிக்கான் ஜெல் வச்சு தான் அந்த பேஸ்ட் வச்சு தான் நான் வந்து ஒட்டியிருக்கேன். நிறைய பேர் வந்து எம்சியில் வச்சும் அடைப்பாங்க. நான் முன்னாடி இந்த ரெண்டு டேங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா எம்சியில் வச்சு தான் அடைச்சிருந்தேன். இதாக இருக்கு பாருங்க, இதில் வந்து எம்சியில் தான் வச்சுருந்தேன். ஸோ அதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஆனால் எம்சியில் வந்து கொஞ்சம் நிறைய வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறம் இல்லாமல் நிறைய கொஞ்சம் பெரிய ஓட்டையாக இருக்குது அப்படின்னா அதில் எம்சியில் வச்சுலாம் அடைக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி வச்சிடலாம். ஸோ இதில் பெரும்பாலும் ஒரு ரெண்டு மூணு ஓட்டை இருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய டேமேஜ் இருக்குது இந்த இதில். ஸோ இதையும் ஓரளவுக்கு கொஞ்சம் சரி பண்ணிடலாம். இந்த இதையும் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இதுலேயும் வந்து இன்றைக்கி வந்து தண்ணி ஊற்றி பார்த்துடலாம். இந்த இடத்துல வந்து நல்லா கொஞ்சம் பெரிய ஓட்டையாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நியூஸ் பேப்பர் வச்சு அந்த ஓட்டையை ஃபுல்லாக அடைச்சிட்டு அதுக்கு மேலே பேஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். இந்த இடமும் அதே மாதிரி தான். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், நான் அந்த அலுமினியம் டேப் வந்து ஒட்டியிருக்கேன். இது உண்மையிலே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த டேப் இந்த அலுமினியம் டேப் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இது ஒரு டெஸ்ட்டு கண்ணு தான் இங்கே ஒட்டி பார்த்தேன். ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன் நான். இது ஃபுல்லாக இங்கே இருக்கிற எல்லாமே ஒட்டியாச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துணி வச்சு கட்டிட்டேன். ஐ மீன் பேப்பர் வச்சு கட்டிட்டேன். இதில் தண்ணிக்குள்ளே போகாத மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த கேப் வழியாக தண்ணி லீக் ஆகுது. ஸோ அதை அப்புறம் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் ஓரளவுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இதில் தண்ணி ஊற்றி செடியை வளர்க்கலாம். எந்த செடி அப்படின்னா இந்த இருக்கு பாருங்கள், இந்த பிளான்ஸை ஃபுல்லாத்தையும் தான் நம்ம வந்து தனியாக கப்பில் போட்டு உள்ளே வச்சு நம்ம வந்து வளர்க்க போகிறோம். பார்க்கலாமா? Thank you.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக தொட்டியில் ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. இப்போ தான் கொஞ்சமாக பிளான் செட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பிளான்ஸ் எவ்வளோ தூரம் ஃபுல்லாக நம்ம வந்து அதை வந்து வச்சு செட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோ பார்க்குறேன். பாய்.